எனது அன்பு நேயர்களே, இது மீன ராசிக்காரர்களுக்கான, மீன லக்னத்துக்காரர்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு. ஏப்ரல் மாதம் 2022 சற்று ஏறக்குறைய 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2023 வரை இவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றிய பதிவு தான் இது. இதை முடிந்தவரை மற்றவர்களுக்கும் பகிருங்கள், பயனுள்ளதாக நிச்சயம் இருக்கும். அது மட்டுமல்ல, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தரும்படி கனிவோடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த பதிவு எச்சரிக்கை என்று ஏன் தருகிறேன் என்றால், உங்களை கவனப்படுத்திவிட்டால் வரக்கூடிய பிரச்சனை இப்படியெல்லாம் இருக்கலாம் என்று உஷார்படுத்திவிட்டால் நாம் கவனமாக இருப்போம். ஜென்மகுரு என்றால் மிக சிறப்பானது என்று பலர் கருதக்கூடும். குரு பார்க்க கோடி நன்மைகள். குரு உங்களுடைய ராசியை லக்னத்தை அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக 5, 7, 9 என்ற பார்வை பலத்தின் மூலமாக பார்க்கும்போது உங்களுக்கு புகழ் சிறப்பை எல்லாம் சேர்ப்பார். என்னதான் மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மீனத்திற்கு சொந்த வீடாக அமைந்திருந்தாலும் கூட, ஜென்மகுரு என்பது நமக்கு இருக்கக்கூடிய வேதங்களின் அடிப்படையிலே, இதற்கு முன்பு இருக்கக்கூடிய மூல நூல்களின் அடிப்படையிலே, அது மட்டுமல்ல, நான் தொடர்ந்து பல பேருக்கு ஜாதக பலன்களை பார்த்து சொல்லும்போது அவர்களுடைய வாழ்வியலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் பார்க்கும்போது, ஜென்மகுரு என்றால் ராசிக்குள்ளேயே உங்களுடைய குரு வந்து அமர்ந்து கொள்கிறார். உங்களுடைய ராசிநாதன் தான். இந்த காலத்தில் உங்களுக்கு மன குழப்பங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பலர் தங்களுடைய பாதையை, தான் இருக்கக்கூடிய வேலையை விட்டு விலகி வேறு ஒரு வேலைக்கு செல்வதற்கான ஒரு யோசனை இருக்கும். மாணவ பருவத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கல்வியிலிருந்து அகன்று நாட்டமானது வேறு ஏதேனும் ஒரு திசைக்கு சென்றுவிடக்கூடிய அமைப்பு கூட இருக்கிறது. அது மட்டுமல்ல, சிலர் தீய சிந்தனைகளின் காரணமாக தீய வழிகளுக்கு கூட ஆட்பட்டு விடக்கூடிய அமைப்பு. இந்த ஜென்மகுரு என்பது அவர்களுக்கு பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த ஓராண்டு காலத்திலே குரு அவருடைய பார்வை பலம் மூலமாக மீனராசிக்காரர்களுக்கான 5ஆம் இடமான கடகத்தை பார்க்கிறார். கடகராசிக்கு பொதுவாகவே காலபலன்கள் சரியில்லாத காலத்திலே கடகராசியின் மீது இந்த குரு பார்வை விழும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு காதல் வயப்படக்கூடிய, திருமண எண்ணம் வரக்கூடிய, இவற்றுக்கெல்லாம் ஒரு ஆதாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்கள் பிள்ளைகள் திருமண வயது அல்லது அடலசன்ட் ஏஜில், அதாவது அந்த விடலை பருவம் என்பார்களே, அதில் இருக்கும்போது சில சிக்கல்கள் இருக்கும். ஆகையினாலே கண்காணிக்க வேண்டும் என்று இதற்கு முந்தைய பதிவிலே தந்திருந்தேன். அது மட்டுமல்ல, அவர்களின் காரணமாக ஏதேனும் செலவுகளோ நஷ்டங்களோ உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், உங்களுடைய குழந்தைகளின் பாவத்திற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது தொழில் பாவம். உங்களுடைய 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ரு. அது மட்டுமல்ல, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தை குறிப்பிடக்கூடிய அந்த இடத்திற்கு சில பங்கம் வரக்கூடிய அமைப்பிற்கோ, அல்லது நீங்கள் செய்யக்கூடிய செயலின் மீது, ஒரு வேலையில் இருந்தீர்கள் என்றால் அதன் மீது நல்ல பெயரோ, அல்லது உங்களுடைய மேலதிகாரிகளின் மூலமாக உங்களுக்கு சிறப்பு பாராட்டுகளோ நீங்கள் எதிர்பார்த்தால் அது இந்த காலத்திலே கிடைக்குமா என்றால் கிடைப்பதற்கு அவ்வளவு வாய்ப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஜென்மகுரு பொதுவாக புத்தி வேலை செய்வதை கொஞ்சம் குறைத்து விடக்கூடிய அமைப்பாக இருக்கும். அல்லது நாம் வாய் அதிகமாக பேசக்கூடிய, அதாவது வாய் பேசுதல் என்றால் தேவைக்கு அதிகமாக பேசி சிக்கலிலே சிக்கிக்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கும். ஆகையினால் எந்தவித சிக்கலிலுமே சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு 2ஆம் இடத்திலே வரக்கூடிய ராகுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சில சமயங்களிலே பெரிதாக தந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பணப்பயன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் அனைவருக்கும் அது வருமா என்றால் நிச்சயம் வராது. பொதுவாக 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய பேச்சிலே திடீரென்று ஒரு வேகத்தை வைத்து விடுவார். சண்டை சச்சரவு, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் என்று சிக்க வைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. போதாத குறைக்கு ஜென்ம ராசிநாதன் தானே எதுவும் செய்ய மாட்டான் என்று நினைத்து விடாதீர்கள். அந்த வகையிலே சனியை விட சற்று மோசமான பலன்களை தரக்கூடிய அமைப்பிலே தான் குரு பகவான் இருப்பார். உங்களுக்கு மீன ராசியிலே வந்து அமரக்கூடிய குரு ஏப்ரல் மாதம் 2022 முதல்
ஒருவருட காலம் ஏப்ரல் 2023 வரை இருக்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். கோபப்படக்கூடாது. முன்கோபத்தை முழுவதுமாக தவிர்த்து விட வேண்டும். ஏழாம் பார்வையாக குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசி லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் விழுகிறது. அப்போது உங்களுக்கு திருமண வயது என்றால் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. திருமணத்தில் செலவுகள் அதிகமாக பெரிய ஆடம்பரமான திருமணமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திருமணம் ஆனவர்களுக்கு தங்களுடைய கணவன் மனைவி யாராக இருந்தாலும், அவர்களுடைய ஆண் பெண்ணாக இருந்தாலும் பெண் ஆணாக இருந்தாலும், மீனராசிக்காரர்கள் எதிர்பாலினத்தவருக்கு செலவு செய்வது பரிகாரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது அவர்கள் கேட்ட பொருளை எல்லாம் வாங்கி தாருங்கள். புடவை வேண்டும் என்று கேட்டால் பட்டு புடவை, நகை வேண்டுமென்றால் தங்கம் வைர நகைகள், உங்களிடம் வசதிகள் இருந்தால் சரி, இல்லை என்றாலும் கூட அவர்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாக வாங்கி கொடுத்தீர்களே என்றால் உங்களுக்கு சிக்கல்கள் குறைந்து இது பரிகாரமாகவே அமைந்துவிடக்கூடிய அமைப்பு. அதை விட்டுவிட்டு கணவன் மனைவிக்கிடையே சச்சரவுகளை எல்லாம் வளர்த்து கொண்டீர்களே என்றால் இந்த நேரம் அவ்வளவு உங்களுக்கு மன அமைதியோ இல்லத்தில் அமைதியோ குடும்பத்தில் அமைதியோ தருவதற்கான வாய்ப்பற்ற ஒரு ஆண்டாக ஆகிவிடும். இந்த 12 மாதங்களிலும் நீங்கள் கணவன் மனைவி இருவரும் பரஸ்பரம் விட்டு கொடுத்து ஒருவரோடு ஒருவர் அரவணைப்போடு சென்று கொண்டிருக்க வேண்டும். ஈகோ பார்க்காமல் இருக்க வேண்டும். கணவன் உழைத்து சம்பாதித்தாலும் சரி, அல்லது இந்த காலத்திலே பெண்கள் எல்லாம் வேலைக்கு செல்கிறார்கள், பெண்கள் அப்படி வேலை செய்தாலும் சரி, யாரேனும் ஒருவருடைய பண வருவாயின் மூலமாக இல்லத்தை அருமையாக நடத்தி கொள்ள வேண்டும், நடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு பணம் மூலமாக உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கூட அவர்களுக்கு பணம் வராமல் உதவி செய்ய முடியாமல் தடைபடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அது மட்டுமல்ல, உங்களுடைய இல்லத்திலிருந்து உங்கள் அதாவது கூட்டு குடும்பத்தில் இருந்தீர்கள் என்றால் பிரிந்து செல்லக்கூடிய நேரமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பிளவுபடும் போது சற்று தள்ளி இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். அப்படி பிரிவுகள் கூட ஏற்படுத்திவிடக்கூடிய நேரமாக இருக்கிறது. அந்த பிரிவுகள் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நான் சொல்வது போல செலவுகளை பற்றி யோசிக்காமல் உங்கள் குடும்பத்திற்குள் தான் அந்த செலவு, கணவன் மனைவி உங்கள் விருப்பத்திற்கு என்ன வேண்டுமோ அதை வாங்கி தருவது என்பது சுப விரயமாகவே மாறிவிடும். சுப விரய செலவுகள் செய்வது தான் சிறப்பு. ஏனென்றால் உங்களுக்கு 2-9 அதிபதி செவ்வாய். அந்த 9 அதிபதியான செவ்வாயை குருவும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறான். இந்த 2 பார்வைகளும் எது அதிகமாக வேலை செய்யும் என்பது உங்களுடைய தசாபுக்தியின் அடிப்படையிலும் அல்லது உங்களுடைய தசாபுக்தி அந்தரத்தின் அடிப்படையிலும் கூட இது செயல்படக்கூடிய அமைப்பு. அந்தரங்கள் என்பது சில நாட்களுக்கு வருவது அந்த சமயத்திலே பல நல்ல பலன்களை தந்துவிடும். ஆகையினாலே உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தேர்ந்த பண்டிதரிடம் ஒரு ஜோதிடரிடம் காட்டி நல்ல நேரங்களை குறித்து வைத்து கொண்டு அந்த நேரங்களிலே ஒரு போட்டித் தேர்வை எழுதுவது, ஒரு வேலைக்கு விண்ணப்பம் செய்வது, ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு செல்வது, அல்லது ஒரு புதிய தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருந்தால் விரிவாக்கம் செய்ய வேண்டும் அத்தியாவசியமாக என்றால் அப்படி செய்வது, அல்லது காதல் திருமணம் என்று பேச்சுவார்த்தை துவங்கும் போது அந்த நேரத்திலே செய்வது என்று செய்வது மிகச் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் கவனமாக இருக்க வேண்டிய 12 மாதங்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்தால் இதன் காரணமாக உங்களுடைய துணையினுடைய இளைய சகோதரர்கள் சகோதரிகள் வழியாக பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகினாலே அன்போடு பாசத்தோடு மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் இந்த காலம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அடித்து தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உடல்நல கோளாறுகள், அதாவது பிளட் ப்ரெஷர், இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையினாலே உடனடியாக பரிசோதனை செய்து உடல்நலத்தை பேணுவது, ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது, நடைபயிற்சி போன்ற பயிற்சிகள் செய்வது, இவையெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும். மீனராசிக்காரர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம். தெய்வ பக்தியோடு இருங்கள். அது மட்டுமல்ல, இடையிடையே வரக்கூடிய சுக்கிரன் பயிற்சி, புதன் பயிற்சி இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் தரக்கூடிய அமைப்பு வருகிறது. அது எப்போது என்று அதை கணித்து தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறேன். நன்றி.
Please do support by like, share and commenting. Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.